வணக்கம். இந்தியா 10 நியூஸ் செய்திகள் வாசிப்பது நிதின் ஜான்சன். காட்மன்னார் கோவிலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 23வது வட்ட மாநாடு நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்மன்னார் கோவில் வட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 23வது வட்ட மாநாடு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மாநாட்டிற்கு கட்சியின் மூத்த தோழர் பி எஸ் மகாலிங்கம் தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் மாநாட்டு தொடக்க உரை துவக்கி வைத்தார். மாநில குழு உறுப்பினர் மூசா நிறைவு செய்து பேசினார். இந்நிகழ்ச்சியில் மாநில குழு உறுப்பினர் மாதவன் வாழ்த்துரை வழங்கினார். புதிய வட்ட செயலாளராக தேன்மொழி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இம்மாநாட்டில் கீழ்கண்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானமாக காட்டுமன்னார் கோவிலில் அரசு பெண்கள் கலைக்கல்லூரி துவங்க வேண்டும், ஆதனூர் முதல் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே குமாரமங்கலம் வரை தடுப்பணை கட்டும் பணியை துரிதமாக முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு வழிவகை செய்ய வேண்டும், காட்டுமன்னார் கோவில் வட்டத்தில் சணல் தொழிற்சாலை உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இம்மாநாட்டில் வட்டக்குழு உறுப்பினர்களாக இளங்கோவன், வெற்றிவீரன், சிங்காரவேலு, புகழேந்தி, விமலக்கண்ணன், பொன்னம்பலம், தினேஷ், பாபு, அருண் உள்ளிட்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். முடிவில் தினேஷ் பாபு நன்றி கூறினாா்.